ரணிலை பதவியிலிருந்து நீக்க திட்டம். அரசு உத்தியோகத்தர்களுக்கான விடுமுறை நாள் அறிவிப்பு. தேர்தல் நடாத்த நிலையில் நாடு இல்லை, பிரதமர் அதிரடி தகவல். வெதுப்பக உணவுகளின் விலைகளை அதிகரிக்க விசேட நடவடிக்கை. இலங்கையில் சிறுவர்களிடையே பரவும் கொடிய வைரஸ், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்சவிடம் பலத்த கோரிக்கைகள் விடுக்கப்படுவ உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தயவு செய்து இதை திரும்ப பெறுங்களையா என திடீர் அவசர கோஷத்துடன் பசுல் ராஜபக்சவை அரசாங்கத்தை கவிழ்க்க வலியுறுத்தி வருவதாகவும், பசுல் ராஜபக்ச பின்தங்கிய நிலையில் இதுவரை அது நடக்கவில்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அரசாங்கத்திற்குள் பல கடுமையான பிளவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைத்திரி மஹிந்த 52 நாள் அரசாங்க சாதனையை தற்போதைய அரசாங்கமும் உடைக்கலாம் என கூறப்படுகின்றது. அதற்கான சாதக நிலைமைகள் இன்னும் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு உத்தியோகத்தர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நாளாக வெள்ளிக்கிழமையினை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் தினேஷ் குணவர்தன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மாதிவில பகுதியில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தினேஷ் குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி அரசு உத்தியோகத்தர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய நாட்களின் எண்ணிக்கை வாரத்தில் 4 நாட்களாக மட்டுப்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடாத்தும் நிலையில் நாடு இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், 21 திருத்த சட்டம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்படும். நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்யுமாறு கோரப்பட்டு வருவதாகவும், இதனை செய்வதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பு சாத்தியமற்றது எனினும் தற்போதைய சூழ்நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்துவது நடைமுறை சாத்தியமற்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல்களை நடாத்துவதற்கு முன்னதாக நாட்டின் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே அரசாங்கத்தின் முதற் கடமை. கடந்த அரசாங்கம் சர்வதேச பிணைமுறைகளில் முதலீடு செய்வதற்கு எடுத்த தீர்மானம் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்துள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தேவையற்ற அபிவிருத்தி திட்டங்களினாலும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளார். இவ்வாறு தேவையின்றி அபிவிருத்தி திட்டங்களுக்கு செலவிட்ட பணத்தை பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய முதலீடு செய்திருக்க வேண்டும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் பான் உள்ளிட்ட வெதுப்பக உணவகங்களுக்கான விலைகள் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ரொட்டி தவிர்ந்த அனைத்து பேக்கரி பொருட்களுக்கும் பேக்கரி உரிமையாளர்கள் 12% வெட்வரி செலுத்த வேண்டியிருப்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. வெட்வரியை நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒரு பான் விலை 10 ரூபாவினால் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கூறியுள்ளார். சிறு பேக்கரி உரிமையாளர்களுக்கு வரையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டாலும் அனைத்து பேக்கரி உரிமையாளர்களில் 60% உரிய வரியை செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் பேக்கரி உரிமையாளர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வெட்வரியில் இருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு எழுத்து மூலம் அறிவிக்க உள்ளதாக சங்கத்தின் தலைவர் கூறியுள்ளார். பேக்கரி தயாரிப்புகளுக்கு மேலதிகமாக பேக்கரி உரிமையாளர்கள் மார்ஜரின் மற்றும் பால் பவுடர் போன்ற மூலப்பொருட்களுக்கு 12% வெட்வரி செலுத்துகின்றனர். எனவே பேக்கரி பொருட்களுக்கு வெட்வரி நீக்கி நிவாரணம் வழங்க வேண்டும் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக சுமார் 2000 சிறிய அளவிலான பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் சிறுவர்களுக்கு வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைரஸினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் உடலில் சிவப்பு கொப்பளங்கள் தோன்றுவதாக குழந்தை நல மருத்துவர் வைத்தியர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார். இந்த நோய் இலகுவாக பரவும் எனவும், ஒரு தடவை தொற்றுக்குள்ளான சிறுவர்களுக்கு மீண்டும் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு பாராசிட்டமோல்
போன்றவற்றை குடிக்க கொடுத்து வீட்டில் ஓய்வெடுக்க வைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது கொடிய நோய் அல்ல என்றும், 6 மாதம் முதல் 12 வயது வரையிலான சிறுவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் அவர் கூறியுள்ளார். ரணிலை பதவியிலிருந்து நீக்க திட்டம். அரசு உத்தியோகத்தர்களுக்கான விடுமுறை நாள் அறிவிப்பு. தேர்தலிடாத நிலையில் நாடு இல்லை, பிரதமர் அதிரடி தகவல். வெதுப்பக உணவுகளின் விலைகளை அதிகரிக்க விசேட நடவடிக்கை. இலங்கையில் சிறுவர்களிடையே பரவும் கொடிய வைரஸ், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை.